ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் செவ்வாய்க்கிழமை எப்படி சாமி கும்பிட்டுன்ற வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ காலையில் குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு இப்போ நான் சாமி கும்பிட வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த வராகி அம்மா ஃபோட்டோ வந்து நான் வீட்டில் வச்சு இன்னும் சாமியை கும்பிடல, ஒரு வாரம் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பன்னீர்லாம் தொளிச்சுட்டு அம்மனை வந்து வழிபட போகிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பாருங்கள், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், அப்புறம் ஆப்பிள் வச்சுருக்கேன், பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இவங்க தான் புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்த அம்மன் சிலை. நான் ஆல்ரெடி தீமிதி திருவிழா வந்து போட்டிருப்பேன், அன்றைக்கி தான் வாங்கினேன். உருவம் வந்து நம்ம சிலை வந்து சின்ன சிலையை வச்சு நம்ம கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி படம் வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாமா, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு அம்மனுக்கு தேவையானதை படைத்து நான் கும்பிட்டுட்டேன். என்னோடய சாமி ரூம் பாருங்கள், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போவுமே வந்து மூணு விளக்கு ஏற்றுவேன். இது வந்து அம்மனுக்கு, இது வந்து எந்த தெய்வங்களுக்கு ஏற்றுவேன், இது வந்து பெருமாளுக்கு. மொத்தம் மூணு தெய்வத்துக்கும் நான் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருவேன். என்னோடய சாமி ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வெளியே போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஆல்ரெடி குங்குமஞ்சாலாம் நான் வச்சுட்டேன், இப்போ வந்து ஊதுவத்தி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்றிக்கலாம். போயிட்டு அந்த சாமியை வழிபட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாமிக்கு காட்டிடலாம் தீபம். அடுத்து இங்கே காட்டிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிட்டு பாருங்கள், இது வந்து எங்களோட போல சாமி, அவங்களுக்கும் நம்ம காட்டிடலாம். காட்டிட்டு இங்கே வச்சு தெரியுதா, இந்த அம்மாவுக்கு வந்து பூ வைக்கலை, மறந்துட்டேன். இப்போ போய் பூ பறிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து பின்னாடி வந்து வேப்ப மரத்தாண்ட ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம பால் வச்சு படைச்சிட்டு பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற அம்மனுக்கு வந்து பால் வச்சு படைச்சிடலாம். இது வந்து வேப்ப மரம், இங்கே வந்து எப்போவுமே வந்து ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே வந்து பால் வச்சு படைக்கணும். நான் வந்து வச்சிடுறேன், வச்சுட்டு விபூதியும் வந்து அவ்வளோதான். நான் பால் வச்சு படைச்சிட்டேன். நைட்டு மழை வந்ததுனால குங்குமஞ்சள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஃப்ரைடே வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வைக்கலை. இன்றைக்கி டே வந்து காலையில் இப்படி தான் போச்சு, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாமி வந்து நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் கும்பிடுவேன். இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எப்படி சாமி கும்பிட்டேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இதையும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.